ரெட் அலர்ட் பற்றி மக்கள் மத்தியில் வந்து பல விவாதங்களும் வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. அதை பற்றி ரெட் அலர்ட்னா வந்து என்ன சார் கொஞ்சம்? அதாவது முன்பு வந்து எச்சரிக்கைலாம் கொடுப்போம், கனமழைக்கான வாய்ப்பு உண்டு, கடுங்காற்று வீசும், இல்லை அலையழிச்சு இருக்கும் இந்த கடல் பகுதியில், இல்லாட்டா வந்து இன்றைக்கு சுட்டெரிக்க நாளாக இருக்கும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், இப்படிலாம் இருக்குல்ல நிறைய இயற்கை இந்த எச்சரிக்கைகள். இந்த எச்சரிக்கையை வந்து மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணுன்னாக்கா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்டிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெட் அலர்ட்னு வச்சுட்டாங்க. ரெட் அலர்ட்னு வச்சானாக்கா இப்போ வந்து ஏதோ எச்சரிக்கை எச்சரிக்கைன்னா என்ன, ரெட் அலர்ட்னா என்னென்ன யோசிப்பாங்க இல்லை இல்லையா? அதனால தான், அதாவது என்னென்னாக்கா இந்தியாவினுடைய வரைபடம் வந்து இணையதளத்தில் இருக்குது. ஆனால் பச்சை வண்ணத்தில் அந்தந்த மாநிலங்களுக்கு வண்ணம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மாநிலங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை எனப்படும். அதே ஒரு மஞ்சள் வண்ணத்தில் அந்த மாநிலத்தின் ஒரு பகுதியெல்லாம் நம்ம இப்போ கொடுத்துருந்தாங்கனாக்கா ஏதோ நிகழ்வு கண்காணிக்கப்படுகிறது, அவர்களை பாதிக்கலாம் எதிர்காலங்களிலே அப்படின்னு அதுதான் அறிவுறுத்துவதற்காக. அடுத்தபடியாக ஆரஞ்சு நிறம், அதை போட்டானாக்கா ஒரு விழிப்பறிக்கை, ஒரு நிகழ்வு இருக்கிறது இதனால் ஏற்படலாம் ஜாகிரதையாக இருங்கன்ட்டு எச்சரிக்கைனா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு. இது கொடுக்கப்பட்டது 7ஆம் தேதிக்கு கொடுத்தாங்க ரெட் அலர்ட். என்னக்கா அதாவது 5 நாட்களுக்காகவே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் 7ஆம் தேதிக்கு மாத்திரம் அதிக கனமழை ஏதான ஒரு பகுதியில் இருக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரெட் அலர்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அதிக கனமழை எந்த இடத்துல இருக்கும் சார்? பொதுவாக இந்த நிகழ்வு வந்து அரபிக்கடல் பகுதியில் இருக்குது. அது வந்து ஈரமிகுந்த வங்கக்கடல் காற்றினை தமிழகத்தின் ஊடாக இருப்பதன் காரணத்தினால்தான் மழை. அந்த நிகழ்வு தமிழகத்தின் அருகில் இல்லாவிட்டாலும் தமிழகத்தின் வழியாக காற்றை ஈர்க்கின்றது. அப்பொழுது வந்து உங்களுக்கு நல்ல மழை பெய்யும், அது நல்ல வலுப்பெற்றால் அதிக மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் சொல்கிறேங்க, பொதுவாக கடலோர பகுதிகளில் உங்களுக்கு வந்து மழை நல்லாயிருக்கும், அப்புறம் உள்ளே வர வர குறைஞ்சிரும். அடுத்தது மலை பகுதியில் வரும்போது மலையினுடைய சரிவான பகுதியின் இருப்பதன் காரணத்தினால் ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ஏற்றம் கிடைக்கும் பொழுது அப்பொழுது அங்கே கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 2009 என்று நினைக்கின்றேன் அந்த டைமில் கூட கேத்தியில் 82 சென்டிமீட்டர் இருந்தது ஒரே நாளில். அந்த நிகழ்வானது வந்து அரபிக்கடல் பகுதியில் தான் இருந்தது. அது ஈரமிகுந்த காற்றை ஈர்த்ததன் காரணத்தினாலே அந்த இடத்துல அந்த மாதிரி மழை பெய்யுது. அந்த மாதிரி தான ஒரு பகுதியில் பெய்யலாம். அது மலையினுடைய அமைப்பு முக்கியம், காற்று எந்த திசையில் ஈர்க்கிறது, அது ஏற்றம் கொடுக்கிறதா, மலையினுடைய அமைப்பு எல்லாம் சேர்ந்து அந்த பெருமழையை கொடுக்கும். இந்த அறிவிப்பு வந்து சென்னையில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? சென்னைக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. சென்னைக்கு வந்து வானிலை ஆராய்ச்சி நிலையம் விட்டு விட்டு மழை பெய்யும், சில இடங்கள் கனமழையாக இருக்கும்னா தான் நீங்கள் பயப்படணும், அந்த மாதிரி எதுவும் விட்ட மாதிரி தெரியல. சென்னைக்கு வந்து மறுபடியும் வெள்ள பாதிப்பு வரும், நிலநடுக்கம் வரும் அப்படின்ற வதந்திகள் வந்து இத்தனால மழையே பெய்யலை. திடீர்னு ஒரே ஒரு நாள் மழையில் வந்துருமா வெள்ளம்? பல நாட்கள் மழை பெய்யுது, அது பூமிக்கு செல்லாத நிலையில் இருக்கும்போது மழை பெஞ்சாலும் அப்போ தான் வரும். இந்த பஞ்சாங்க அறிவியல்னு சொல்லக்கூடிய ஒரு 2 மாதத்திற்கு முன்னதாக இல்லை 1 வருடத்திற்கு முன்னதாக சொல்லக்கூடிய அந்த வானிலை அறிக்கையை பற்றி உங்களுடைய பார்வையா சார்? தெரியல, நான் அதை பற்றி இப்போ எனக்கு வந்து அதாவது பழக்கம் இல்லை, அதை பற்றி பார்த்து எப்படிங்கிறதெல்லாம் தெரியாது எனக்கு. ஏன்னா நான் வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை என்பது உலக வானிலை கழகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நிர்ணயித்துள்ளதோ அதே செயல்படும். உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் அது பொருந்தும். இந்திய வானிலை ஆராய்ச்சி கழகத்துக்கு மாத்திரம் இல்லை, அவர்களும் ஒரு இந்த மாதிரி செட் பேட்டர்ன் ப்ரொசீஜர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் இயங்குவார்கள். அந்த அடிப்படையில் தான் இதுவரையிலும் நான் இயங்கி வந்துள்ளேன்.